ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான வாழைப்பூ கோலா உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மகிழ்ச்சியுடன் மகிழ்விகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ கோலா செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வாழைப்பூவை சுத்தம் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்த்துடலாம். மேலே இருக்கிற லேயரை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே குட்டி குட்டியாக பூ இருக்கும், அதை ஃபஸ்ட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். வாழைப்பூ சுத்தம் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போவுமே கையில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் தடவிக்கோங்க, இல்லைனா கையெல்லாம் கருப்பாயிடும். நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கிற இந்த பூவில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு லேயர் இருக்கும், இது ரிமூவ் பண்ணிடணும். அதே மாதிரி சென்டரில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெருசாக நரம்பு மாதிரி ஒன்று இருக்கும், இதையும் ரிமூவ் பண்ணிடணும். இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம வந்து சுத்தம் பண்ணி வச்சிடலாம். வாழைப்பூ சுத்தம் பண்ணியாச்சு. இன்றைக்கி நான் வந்து ரெண்டு பூ எடுத்து சுத்தம் பண்ணியிருக்கேன். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னங்கிறத பார்த்துடலாம். ஒரு மூடி துருவிய தேங்காய், ஒரு சின்ன டம்ளர் நிறைய பொட்டு கடலை எடுத்திருக்கேன், ஒரு டீஸ்பூன் உப்பு, ஒரு கிராம்பு, ஒரு பட்டை, சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி, நாலு பல் பூண்டு, ரெண்டு வரமிளகாய், மூணு பச்சை மிளகாய். இப்போது எடுத்து வச்சுருக்கிறது எல்லாமே ஒரு மிக்சி ஜாரில் போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இது அரைக்கும் போது தண்ணி வந்து ரொம்பவே கம்மியாக தான் சேர்த்திக்கணும். தண்ணி சேர்த்தாமல் இருந்தால் கூட பெட்டர், ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது. குறகுறப்பாக அரைச்சாலே போதும். இப்போ இது எல்லாமே மிக்சி ஜாருக்கு மாற்றியாச்சு, குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன், நீங்கள் தண்ணி சேர்த்தாமல் கூட அரைச்சிக்கலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு, மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே வச்சிடலாம். இப்போ வாழைப்பூவை வந்து ஒரு குக்கரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரே ஒரு விசில் விட்டு இறக்கிக்கலாம். ஒரு விசில் விட்டாலே போதும், வாழைப்பூ நல்லாவே வெந்துடும். இப்போது விசில் விட்டதுக்கப்புறம் அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே ஒரு சொட்டு இல்லாமல் நல்லா புளிஞ்சு வச்சுருக்கேன். இந்த புளிஞ்ச வாழைப்பூவை வந்து இந்த மசாலா கூட சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த வாழைப்பூவும் சேர்த்து ஒரே ஒரு சுத்து விட்டால் போதும், ரொம்ப அரைக்க வேண்டாம். அரைச்சதுக்கப்புறம் எடுத்து பார்க்கும்போது நம்மளுக்கு பருப்பருன்னு இருக்கணும். இப்போது நம்ம வந்து இதை உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இதையே வந்து நீங்கள் கட்லட் ஷேப்பில் கூட போட்டு எடுத்துக்கலாம். கூடவே சாஸ் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உருண்டை பிடிச்சாச்சு, எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். இது வாழைப்பூ கோலா உருண்டைங்கிறதுனால கொஞ்சம் பூ மாதிரியே ஹேண்டில் பண்ணணும், இல்லைனா உடஞ்சிரும். அப்படி லேசாக நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு டீப் ஃப்ரை பிடிக்கும்னா கூட நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிடலாம். வீடே பார்த்திங்கன்னா கமகமன்னு அவ்வளோ வாசனையாக இருக்குது. இந்த கோலா உருண்டை பார்த்திங்கன்னா எண்ணெயும் அவ்வளோவா குடிக்கல, அவ்வளோ அருமையாக வந்திருக்கு. மறக்காமல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க மகிழ்ச்சியுடன் மகிழ்விகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.